வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்ப்பது வண்டர் வேர்ல்டு இன்ஃபோ தமிழ் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். நாம் வாழும் உலகம் ஒரு பங்கு நிலமும் மீதியுள்ள மூன்று பங்கு நீரினாலும் சூழ்ந்துள்ளது. கடலால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதனால் பல நன்மைகளும் உண்டு. கடலில் நமக்கு தெரியாமல் பல வகையான மர்மங்கள் உள்ளன. அவற்றில் பல மர்மத்திற்கு விடை இன்றும் தெரியவில்லை. இரு கடல்கள் ஒன்றாக சந்தித்து கொண்டாலும் ஒன்றுடன் ஒன்று இணையாமல் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், உண்மைதான். இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் ஆச்சரியம் நிறைந்த ஒன்று அமெரிக்காவில் உள்ள அலாஸ்கா கடலை பற்றித்தான். அமெரிக்காவில் உள்ள அலாஸ்கா கடற்கரை இரு வேறு நிறங்களை கொண்டு காணப்படுகிறது. இது இரண்டு கடல்கள் இல்லை. கடலுக்கு அருகில் உள்ள பனிமலையிலிருந்து உருகி வரும் நீரானது ஆற்றில் கலந்து கடலில் சேர்கிறது. இப்பனிமலையே இவ்வதிசயத்திற்கு காரணமாக திகழ்கிறது. அலாஸ்காவில் மிகப்பெரிய பனியாறுகள் உள்ளன. அதில் உள்ள ஒரு காப்பர் ஆற்றில்தான் இந்த பனி உருகி கலக்கிறது. பின் இந்த ஆறுகளிலிருந்து வரும் நீருக்கும் கடலில் உள்ள நீருக்கும் இடையே இருக்கும் அதிகப்படியான அடர்த்தியும் உப்புத்தன்மையும் தான் இந்த இரு நீரும் இணையாமல் இருப்பதற்கு காரணமாக அமைகின்றது. கடலில் காணப்படும் இத்தகைய மாற்றத்திற்கு அப்பகுதியில் உள்ள பனிப்பாறை ஆறுகளில் இருந்து கடலில் கலக்கும் நீரில் உள்ள மண் படிவங்கள் மற்றும் அதனுள் இருக்கும் இரும்பு தாதுக்களின் தன்மைதான் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. மேலும் இக்கடல் நீரில் உள்ள உப்பின் அளவு அதிகமாக இருப்பதால் ஒன்றாக இணையாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது. எனவே இது பார்ப்பதற்கு இரண்டு கடல்களைப் போல் காட்சியளிப்பதால் அனைவராலும் அதிகமாக கவர்ந்த ஒரு கடற்கரையாக உள்ளது. இந்த அற்புதமான ஆச்சரியமான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.